ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெங்குயின் படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன். டீசர் ரிலீஸ் ஆனப்போ அதோட பிரேக் டவுன் அண்ட் ஸ்டோரியை கெஸ் பண்ணியிருந்தோம். கெஸ் பண்ணது எவ்வளோ பர்சன்ட் ட்ரெய்லரோட மேட்ச் ஆயிருக்கேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். டீசர் பார்த்தப்போ கீர்த்தி சுரேஷ் டபுள் ஆக்டாக இருக்கும்னு கெஸ் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா நெத்தியில் பொட்டு வச்சுருக்காங்க அண்ட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. ஆல்சோ அவங்க பையன் சாகலன்னு போலீஸ்கிட்ட சொல்லும்போதும் பையனை தேடி ஓடும்போதும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. பட் சைக்கோ கேரக்டர்கிட்ட சண்டை போடும்போதும் சைக்கோ கேரக்டர் அவங்கள துரத்தும் போதும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், இந்த ஃப்ரேமில் அந்த நாய் ப்ரெக்னெண்ட்டான கீர்த்தி சுரேஷ்கிட்ட இருக்குது. இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அது சைக்கோ கிட்டே இருக்குது. பட் சைக்கோ கிட்டே இருக்கும்போது எந்த விதமான சத்தமும் போடாமல் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கு. மேபி அந்த சைக்கோ கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கிறனால அந்த டாக் சைலண்ட்டாக இருக்கலாம். டீசரில் ரெண்டாவது என்ன கெஸ் பண்ணியிருந்தோன்னா கீர்த்தி சுரேஷ் தான் அந்த சைக்கோவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போது பெங்குயின் படத்தோட ஸ்னீக் பீக் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெங்குயின் கதை சொல்லுவாங்க. ரொம்ப குளிரான கடல் பக்கத்தில் நிறைய பெங்குயின் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அதில் ஒரு பெங்குயின் மட்டும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு ஜாலியாக இருந்துச்சான். அதோட லைஃப்பில் அழகாக ஒரு குட்டி பெங்குயினும் வந்துச்சான். அம்மா பெங்குயின் ரொம்ப ஹாப்பியாக தன்னோட குட்டி தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அதோட குட்டிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர ரொம்ப தூரம் தனியாக போய் நிறைய மீன் பிடிச்சதான். அதை எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது ஜோன் மழை டும் டும்னு புயல் அதில் மாட்டி அம்மா பெங்குவனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சான். அம்மா திரும்பி வந்து பார்த்தா அந்த குட்டி பெங்குவன் கடலுக்குள்ளே தூரமாக மாட்டிக்கிட்டு தனியாக பாவமாக கத்திட்டு இருந்துச்சான். இப்போது இந்த ஃப்ரேமை பாருங்கள். ஒரு பையனை செயினில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க அண்ட் செவத்தில் பெங்குயின்ஸை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஹிண்டாக இருக்கலாம். ரெண்டாவதாக, இந்த ஃப்ரேமில் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை போட்டு உடைக்கிறாங்க. அந்த ஷார்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அவங்க மேரேஜ் ஃபோட்டோ. மேபி கீர்த்தி சுரேஷ் தான் சைக்கோன்னு தெரிஞ்சு அந்த கோவத்தில் அதை உடைச்சிருக்கலாம். இப்போது நம்ம ட்ரெய்லரில் மிஸ் பண்ண ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த ஷார்ட்டில் போலீஸ் இன்னொரு பையனை மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் வச்சு கவர் பண்ணும்போது அவங்க கூட ஒரு பையன் உட்காந்துட்ருக்கான். மேபி அது கீர்த்தி சுரேஷோட பையன் அஜயா இருக்கலாம். ரெண்டாவதாக, சைக்கோ கேரக்டருக்கு ரெண்டு கலர் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பிளாக், இன்னொன்று எல்லோ. குழந்தைங்களை கடத்தும் போது சைக்கோ எல்லோ கலர் கூடையை வச்சு கடத்துகிறான். பட் ட்ரெய்லரோட எண்டில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வரும்போது அதே ஃப்ரேமில் பேக் சைடில் ஒரு பிளாக் கலர் கூட தொங்குது. அண்ட் ஆல்சோ கீர்த்தி சுரேஷை ஃபாலோ பண்ணும்போது அந்த சைக்கோ பிளாக் கலர் கூடையை வச்சு தான் நடந்து வரான். ஒருவேளை ரெண்டு சைக்கோ கேரக்டர் இருக்கலாம், இல்லை கண்டிப்பாக இது பேஸ் பண்ணி வேறு ஏதோ டெஸ்ட் ஒன்று இருக்குது. டீசர் வச்சு பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷோட பையன் குளத்தில் விழுந்து இறந்து போயிடுறான். அந்த டைமில் அவர் எல்லோ கலர் ஜாக்கெட் போட்டுட்ருக்கான். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனால தான் அவங்க மற்ற குழந்தைங்களை அதே மாதிரி எல்லோ கலர் ஜாக்கெட் போட்டு கொலை பண்ணுறாங்களோன்னு கெஸ் பண்ணியிருந்தோம். கீர்த்தி சுரேஷோட பையனை அந்த சைக்கோ ஒரு எல்லோ கலர் கொடையை வச்சு கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணிடுறான். சில வருஷங்களுக்கு அப்புறம் கீர்த்தி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இப்போது இன்னொரு பையனை காணணும் போலீஸ் சொல்கிறாங்க. ஸோ அதே சைக்கோ தான் திரும்ப வந்து கொலை பண்ணுறான்னு கீர்த்தி சுரேஷ்க்கு தெரிய வருது. இந்த வாட்டி சைக்கோ பிளாக் கலர் கூட வச்சு கடத்தி கொண்டு வரான். ஸோ என் குழந்தைக்கு நடந்த மாதிரி இன்னொரு குழந்தைக்கு நடக்கக்கூடாதுன்னு கீர்த்தி அந்த சைக்கோவோட போராடி ஜெயிக்கிறது தான் கதையாக இருக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டோரியில் எது மேட்ச் ஆகுறதுங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.